மக்கள் செல்ஃபிக்கு அடிமையாக இருப்பதற்கு எதிராக மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என பாஜக எம்பிக்கள் லோக்சபாவில் கேள்வி எழுப்பியுள்ளனர். உலகம் முழுவதிலும் செல்ஃபி மோகம் அதிகமாகிவிட்டது. செல்ஃபி எடுப்பது என்பது நமது கலாச்சாரத்தில் ஒன்றாக மாறிவிட்டது. இந்த நிலையில் செல்ஃபி எடுப்பது ஒரு நோய் என சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அதே கருத்து லோக்சபாவில் ஒழித்து பாஜக கொஞ்சம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரைச் சேர்ந்த பாஜக எம்பி ஓம் பிரகாஷ் யாதவ், நம் நாட்டில் மக்கள் பலர் செல்ஃபி எடுப்பதற்கு அடிமையாகிவிட்டனர். செல்ஃபி என்பது நோயாகிவிட்டது. மத்திய அரசு இதற்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்று தெரியவில்லை, பயமாக இருக்கிறது என கூறியுள்ளார். அவரைத் தொடர்ந்து எழுந்த இன்னொரு பாஜக எம்பியான உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஹரிஷ் திரிவேதி, மத்திய அரசு இதற்கான விவரங்களை வைத்திருக்கிறதா? எத்தனை பேர் செல்ஃபி நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என மத்திய அரசுக்கு தெரியுமா? செல்ஃபி மோகத்தால் பலர் கஷ்டப்படுகிறார்கள் என்பது அரசுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பினார். இவரின் இந்த பேச்சை பார்த்து மத்திய பாஜக எம்பிக்கள் திகைத்து போனார்கள். இதனையடுத்து அப்னாதல் கட்சியைச் சேர்ந்த குடும்பம் மற்றும் சுகாதார முன்னேற்றத்திற்கான மத்திய இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல், செல்ஃபி என்பது நோய் கிடையாது, உலக சுகாதார நிறுவனம் செல்ஃபி எடுப்பதை எங்கும் நோயாக வரையறுக்கவில்லை, அதே போல இதை ஒரு குறைபாடு என உலக சுகாதார நிறுவனம் கூறவில்லை என கூறினார். இந்த விவாதம் இணையதளத்தில் பெரிய வைரலானது. பலர் இதனை வைத்து நிறைய மீம்ஸ்களும் போட்டுள்ளனர். அட, அப்படி பார்த்தால் நமது பிரதமர் மோடி கூட ஒரு விதத்தில் போட்டோ எடுக்க அடிமையாகத்தான் இருக்கிறார். அப்படியானால் அவரையும் இந்த செல்ஃபி நோய் தாக்கிடுச்சா என பலரும் விதவிதமாக கேள்வி எழுப்பி வருகின்றனர்.